இந்தியன் கவர்மெண்ட் மேலே கேஸ் போடுறியா? பலையாளு பணி. யார் அந்த பலையாளு? நம்ம வாட்ஸ்அப் தாங்க. வாட்ஸ்அப் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை பற்றின தான் சின்னதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். பிப்ரவரி 8, 2021 அன்றைக்கு வாட்ஸ்அப் உலக மக்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய பிரைவசி பாலிசி அப்செட் பண்ணும் அப்படின்னு மேண்டேட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சில காரணங்களால அதை அவங்க தவிர்த்துட்டாங்க. ரூல்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறனால நீங்கள் இப்படி ஆடிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, வாட்ஸ்அப் மட்டும் இல்லைங்க சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே, ஏன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து டிஜிட்டல் நியூஸ் மீடியா ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, இன்டர்மீடியேட்ரி கைட்லைன்ஸ் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோடு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வருஷம் அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போகிறோம். இந்தியாவோட ஒருமைப்பாட்டை சீர்குலைப்பதாகவும் அப்புறமா இந்தியர்களுடைய டேட்டா இந்தியாவிலே ஸ்டோர் பண்ணல அப்படின்ட்டு ஒரு சில ஆப்ஸை இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க. அங்கேருந்து அப்படியே இன்னும் 2 வருஷம் பின்னாடி போவோம். 2018 ஒரு பெரிய கலவரம் வந்துச்சு. அந்த கலவரத்துக்கு முக்கியமான காரணம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபஸ்ட்டு யார் சென்ட் பண்ணாங்க அப்படின்றது இந்தியன் கவர்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க. ஆனால் அந்த டைம்லேருந்து என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கிறதால அதை கண்டுபிடிக்க முடியாது, வேணா ஃபார்வர்டட் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் ஆட் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போத்தையும் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு. இப்போ கரண்ட் டைமுக்கு வருவோம். இந்த இன்டர்மீடியேட்ரி கைட்லைன்ஸும் அப்புறம் டிஜிட்டல் மீடியா கோட் இருக்கு இல்லையா, இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதாவது ஒரு யார் யாருக்கெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் போடுதுன்னா 50 லட்சம் யூசர்ஸுக்கு மேலே இருக்கணும், அந்த மாதிரி நிறையா பேசியிருக்காங்க. பட் அதில் ரொம்ப முக்கியமான 3 விஷயத்தை நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, கிரீவன்சஸ் சிஸ்டமும் அதற்கு உண்டான ஆஃபீஸர்ஸும் இந்தியாவில் கண்டிப்பாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், கண்டென்ட் வந்து கவர்மெண்ட் பேர்லேயோ இல்லை கோர்ட்டோட ஆர்டர்னாலேயோ ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணணும். 3வது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஆர்ஜினேட்டர் யாரு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு தரணும். இப்போ இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, கிரீவன்சஸ் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் இந்தியாவிலே ஆஃபீஸர்ஸ் இருக்கணும். அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் ஏதாவது குறை வருது, அதை தீர்க்கறதுக்கோ இல்லை என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கோ இந்தியாவிலேயே அதற்குண்டான ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்ஸுக்கு அதுக்கு தேவையான ஆட்களை வேலை கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம அப்படியே ஒதுக்கிடுவோம். செகண்ட் பாயிண்ட், கண்டென்ட் ஷுட் பி பேண்ட். கவர்மெண்ட்டோட ஆர்டரோ இல்லை கோர்ட் ஆர்டரோ வந்துச்சுன்னா பேன் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ இது எதுக்காக அப்படி கேட்குறாங்கன்னா, எந்தெந்த கண்டென்ட் அவங்க ரிமூவ் பண்ண சொல்லுவாங்கன்னா, தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற மாதிரி எதாவது கண்டென்ட் வந்துச்சுன்னா அதை வந்து கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணி ரிமூவ் பண்ண சொன்னால் உடனே இந்த கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் லைக் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், ஏன் வாட்ஸ்அப்பாக கூட இருக்கலாம், ஸோ இவங்க எல்லாருமே ரிமூவ் பண்ண சொன்னால் அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணி தாங்க ஆகணும். 3rd பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டர் கண்டுபிடிச்சி தர சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே தான் கதையில் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு இதே கவர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவோட இறையாண்மை எதாவது பாதிக்கதோ இல்லைன்னா இந்தியாவோட தேசிய ஒருமைப்பாடு பாதிக்கப்படுறதுனாலையோ இந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் வெளியானால், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் பிற நாட்டுக்கும் இருக்கிற உறவுகள் பாதிக்கப்படுற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் பரவனா, அது மட்டும் இல்லாமல் பொதுவான ஒழுக்கம் நடவடிக்கைகள் இல்லாமல் ஏதாவது விஷயங்கள் பரவனாலோ, அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏன் பொதுவாகவே பாலியல் தொடர்பான வன்முறைகளுக்கும் இல்லாட்டினா துஷ்பிரயோகம் செய்கிற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் பரவனா, அதை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள தண்டிக்கிறதுக்காகவும் இல்லாட்டினா அது அது மாதிரி நடக்கிறதுக்கு ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஃபஸ்ட்டு அந்த மெசேஜை யார் சென்ட் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்றத இந்தியன் கவர்மெண்ட் இந்த ரூல்ஸில் சேர்த்துருக்காங்க. வாவ், நல்ல விஷயம் தானே, இது மாதிரி இருந்தால் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஆனால் இந்த ஃபஸ்ட் ஆரிஜினேட்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம எதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பே எடுத்துக்குவோம். நம்ம வாட்ஸ்அப்பில் நான் ஒரு மெசேஜ் இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணனா என் நம்பரும் அந்த மெசேஜும் ஸ்டோர் ஆகணும். அதே இன்னொருத்தர் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணார்னா அவரோட நம்பரும் அந்த மெசேஜும் அங்கே ஸ்டோர் ஆகணும். அது மாதிரி சென்ட் பண்ண எல்லா மெசேஜுமே வாட்ஸ்அப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் அதை அவங்க ஃபஸ்ட்டு ஒன் யாருன்றத பின்னாடி வந்து நான் தான் அதை சென்ட் பண்ண அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெசேஜ் அவங்க அனுப்பிச்சாங்க அப்படின்றது தெரியணும்னா வாட்ஸ்அப் நம்ம மெசேஜஸை படித்தால் மட்டும்தான் முடியும். அதாவது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ண தான் முடியும். ஸோ இது வந்து யூசர்ஸோட ப்ரைவசியை பாதிக்கும், அதனால் இதை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து கோர்ட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அட பாவீங்களா, இதுக்கு தான் சிக்னல் டெலகிராம்னு பெஸ்ட்டுன்னு அடிச்சுக்கிட்டீங்களா? இந்த ரூல்ஸ் மட்டும் வரட்டும், ஒன்றும் கிடையாது உங்களுக்கு ப்ரைவசியே, போங்க. அண்ட் கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா மெசேஜ்லையும் என் டு என் என்கிரிப்ஷன் ரிமூவ் பண்ண வேணாம், எல்லா மெசேஜும் ட்ராக் பண்ண வேணாம், நாங்கள் எந்த மெசேஜ் கேட்குறோமோ அந்த மெசேஜை மட்டும் ட்ராக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு நடைமுறையில் சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து மறுபடியும் கோர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்க, நீங்கள் கேட்கலாம் பப்ஜிக்கு எப்படி இந்தியன் வெர்ஷன் மட்டும் ரிலீஸ் ஆகி வருதோ அதே மாதிரி வாட்ஸ்அப் மட்டும் மாடிஃபை பண்ணி இந்தியாவுக்காக ஒரு வேரியன்ட் விடலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எஸ், தாராளமாக அவங்க விடலாம், ஆனால் அதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கிற இந்தியன் யூசர்ஸ் கூட மட்டும்தான் உங்களால் பேச முடியும். அடுத்த பாயிண்ட்டு, ஃபாரினில் இருக்கிற உங்களோட இந்திய நண்பர்களோ இல்லை வெளிநாட்டு நண்பர்களோ அவங்க கூட பேசணுன்ட்டு பேச வாய்ப்பு இருக்குது, ஆனால்
நீங்கள் வச்சுருக்க வாட்ஸ்அப் என் டு என் என்கிரிப்ஷன் கிடையாது, அவங்க வச்சுருக்க வாட்ஸ்அப் என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கிறது. ஆனால் உங்கள் மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணுறதை படிக்கணும், இல்லை அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுறதை படிக்கணும் அப்படின்னாலும் ரெண்டு பேருக்குமே என் டு என் என்கிரிப்ஷன் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஸோ வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கும் 100% என் டு என் என்கிரிப்ஷன் கொடுக்க முடியாத நிலைக்கு வாட்ஸ்அப் தள்ளப்படும். இது அமெரிக்கா மற்றும் யூரோப் போன்ற நாடுகளில் பெரிய ப்ராப்ளம் உண்டாகும். ஏன், வாட்ஸ்அப்பை அந்த நாடுகளில் பேன் செய்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இதனால தான் என் டு என் என்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் ரொம்ப 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 யோசிக்கிறாங்க. ஓகே, கவர்மெண்ட் தரப்புலேயே ஒரு நியாயம் இருக்குதுங்க. என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு சிறந்த வெப்பன், அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இந்த என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு மட்டுமே வாட்ஸ்அப் இப்போ கோர்ட்டில் போராடிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியனோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸோட டேட்டா வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரைவேசி ரொம்ப முக்கியம், அதனால் அதெல்லாம் இந்தியாவில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அவங்க சொல்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, தேசிய ஒருமைப்பாடு சீர்குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாமே இந்தியாவோட லாஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு தாண்டா நான் டெலகிராம் யூஸ் பண்ணுறேன், சிக்னல் யூஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு கேஸ் வந்து வாட்ஸ்அப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்குது. சப்போஸ் இந்த ரூல் படி என் டு என் என்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டெலகிராம் சிக்னல் எதுவும் என் டு என் என்கிரிப்ஷன் இருக்காது, எல்லாமே ஜஸ்ட் பிளெயின் மெசேஜஸாக போயிட்டு வரும். கவர்மெண்ட் வந்து உங்களோட மெசேஜஸை சேஃப்டி பர்பஸுக்காக ஃப்யூச்சரில் பார்க்குறாங்களோ இல்லையோ, நடுவில் நீங்கள் சென்ட் பண்ணுறப்பே ஹேக்கர்ஸ் ஈஸியாக உங்கள் மெசேஜஸை பார்க்க முடியும். ஆனால் பட் ஆப்பிலேயே 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராய் வந்து எங்களோட ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணல, இந்தியா விட்டோனை துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அவங்கள ஃபாலோ பண்ண வச்சாங்க. ஸ்மால் பாய்ஸ் வாட்ஸ்அப் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. கோர்ட் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை மிகவும் புரியவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.